ஆண்டவரும் இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய மற்றும் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவப்பிள்ளையில புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நமக்கு இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நிலையிலையா இன்றைக்கு கூட கர்த்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துக்குள்ள வாசிக்க கேட்போம் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எரிசிலமிலே வாசமாக இருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டீராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே எந்த காரியத்தில் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்க என் பிள்ளையோட நிலைமை இப்படி இருக்கு என் பிள்ளைக்கு வந்த ரிசல்ட் இப்படி இருக்குது என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் இப்படி இருக்குது என் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய காரியங்கள் இப்படி இருக்குது என் குடும்பத்தோட பிரச்சனை மேல பிரச்சனை போராட்டத்தை மேல போராட்டம் பல விதமான நெருக்கங்களினால இப்படி காணப்படுகிறனே எந்த காரியத்தை கொடுத்து நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க தெய்வ பிள்ளையில ஒருவேளை சரீர பலவீனமாய் காணப்படலாம் வரல மனுஷர்களால் வந்த போராட்டங்களா இருக்கலாம் பிசாசன தாக்குதல்களா இருக்கலாம் எந்த குறித்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறீங்களோ நீ காண்டே சொல்றாரு இனி நீ அழுது கொண்டீரா யாலையிலோயா அதோடு விட்டுல அடுத்தது என்ன சொல்றனா உன் கூப்பிடலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அலையிலுயா தேவ பிள்ளையில் அவர் இறக்கமுள்ள தேவன் நமக்கு இறக்கம் பாராட்டுகிற கத்தர் நமக்கு அவர் மனமிறங்கி அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆலையிலுயா அவரை போல இறக்கமுள்ள ஆண்டவர் உலகத்தில் வேறு யாருங்க இருக்காங்க அவர் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இறக்கம் பாராட்டுகிற கத்தராக இருக்கிறார் அல்லவா உங்களுக்கு அவர் இறக்கம் பாராட்ட மாட்டாரா உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாரா நிச்சயமா செய்வதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார் ராமேன் அங்க சொல்லப்பட்டிருக்கு கே கேட்ட உடனே மறு உத்தரவு அருள்வாராம் அலையிலோயா ஆமே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மறு உத்தரவு அருள் பருகிறது இன்னைக்கு உங்க கண்ணீரெல்லாம் அவர் தொடைக்க போகிறார் சங்கீதலின் புஸ்தகம் முப்பதாம் சங்கீதம் ஐந்தாவது வசந்த கூட நீங்க வாசிக்கும் போது அங்க சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார் வாசிக்க கேட்போம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்திலோ கழிப்பு உண்டாகும் பாருங்க சாயங்காலத்துல அழுகை தங்குமா ஆமேன் விடிய காலத்திலேயோ கழிப்பு உண்டாகுமா ஒருவேளை அழுது கொண்டிருக்கீங்களா தெய்வப்பிள்ளையில ஏதோ ஒரு அழுகியோடு வாழ்க்க முடியாது ஒரு விடியற் காலம் வருகிறது எப்படி ஒரு இரவு பொழுது பிறகு ஒரு விடியற் காலை வருகிறதோ நிச்சயமா ஆண்டவங்களுக்கு ஒரு விடியற் காலத்தை கொடுக்க உண்மையில தெய்வனாக இருக்கிறார் ராமேன் ஏசி தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தெட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசந்த கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க ஒரு மனிதனை குறித்த நான் பார்க்கிறோம் அவருடைய கண்ணீருக்கு ஆண்டர் எப்படி பதில் கொடுக்கிறார் என்பதை வாசிக்க கேட்போம் ஆ கர்த்தாவே நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் பாருங்க எஸ் ஏக்கியாக்கு ஏசையா மூலயமா சொல்லி ஏற்படுகிற வார்த்தை உன்னுடைய ஆயுட்காலம் முடிந்து விட்டது எல்லாத்தையும் செட்டில் பண்ண வேண்டிய காரியங்கள் செட்டில் பண்ணிவிடு ஆனால் எஸ்க்கியா அதை கேட்டவுடனே ஆண்டவரத்தில் அவர் கூப்பிடுகிறார் கண்ணீர் வடைக்கிறார் ஆண்டவர் கண்ணீரை பார்த்து தெய்வப்பிள்ளையில நடந்த காரியம் உங்களுக்கு தெரியும் பதினைந்து ஆண்டுகள் இசைக்காக்க கூட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கண்ணீரின் மதியில் நீங்கள் போய் கொண்டிருக்கீங்க தேவப்பிள்ளையில இனி நீ அழுது அழ மாட்டீங்க உங்கள் முகத்துல இருந்த கண்ணீரை அவரே துடைக்கப் போகிறார் அவர் மரணத்தை ஜெயமா விழுகின கருத்தர் இன்னைக்கு உங்களுக்கு பதில் கொடுத்து உங்கள் ஆசிரிதிக்கு உண்மையில் இருக்கிறார் கண்களை மூடி நம்ச்சப்பிக்கலாம் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி சொல்லி முத்துதிகரோமை ஸ்தோத்தரிக்கிறான்ப்பா இனி நீ அழுது கொண்டிறாய் என்று வாக்கு பண்ணின கருத்தர் எங்கள் மேலே இரக்கமாக உள்ள கருத்தர் அன்றவர் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற கருத்தர் பா யார் யார் என்னென்ன காரியத்தில் அழுகியோடு இருக்காங்களோ இன்னைக்கு அவங்களுக்கு மனம் இறங்கி உத்தரவு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா பதில் வந்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாள் முழுதும் பிடித்து நடத்தும் ஒரு பெரிய நம்பிக்கையை நீங்க தரீங்க காஷ் தோத்தர் ஆசிரியும் கிருபி கோப்பை கொடுக்குறேன் ஏசி உண்மையிலே ஆமே உங்களுக்கு மருத்து கொடுத்துட்டார் தைரியம்